வணக்கம், வெல்கம் டு ஜோசிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆண் மலட்டுத்தன்மைக்கான ஒரு தீர்வு. பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்களும் மலட்டுத்தன்மைக்கு ஆளாக்கப்படுறாங்க. அதுக்கான ஒரு எளிய தீர்வை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே ஆண்கள் மலட்டுத்தன்மைக்கு ஆளாக்கப்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, வாட்டரி செமன் வந்து வாட்டரியாக இருக்கிறது தான் அதுக்கு காரணம். ஸோ எல்லாருக்குமே தெரியும், வாட்டரி செமன் அப்படிங்கிறது ஒரு டிசீஸ் தான். ஆக்சுவலாக அது வந்து மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸில் ஏற்படக்கூடியது. அதோட திக்னஸ் வந்து மாறுபடும்போது அந்த செமன் வந்து உங்களுக்கு வாட்டரி ஆகும். ஸோ அதனால் என்னாகும் அப்படின்னா, போதுமான அளவுக்கு உங்களுக்கு ஸ்பெர்ம் கவுண்டிங் இருக்காது. ஸோ அதுவே உங்களுக்கு தொடர்ந்து இருந்தது அப்படின்னா, இன்ஃபெர்டிலிட்டி, குழந்தையின்மைக்கு வந்து நீங்கள் ஆளாக்கப்படுவீங்க. ஸோ அதுக்கான காரணங்கள், அதுக்கான தீர்வு, வீட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப சிம்பிளான பொருட்கள் வச்சு தான் நம்ம நிரந்தர தீர்வு பார்க்க போகிறோம். நான் சொல்கிற இந்த ரெமடியை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி, ஒன்ஸ் நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுட்டு, அதுக்கப்புறமா நான் சொல்கிற இந்த ரெமடியை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அவங்களுடைய மாடர்ன் லைஃப் ஸ்டைலு, டே பை டே ஒர்க் ப்ரெஷர், இந்த காரணத்தினால நிறைய பேர் இந்த மாதிரி வாட்டரி செமனுக்கு ஆளாக்கப்படுறாங்க. ஒரு மேன் ஹெல்த்தியாக இருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய செமனில் வந்து ஸ்பெர்ம் கவுண்டிங், அதாவது ஒரு எம்எல்க்கு வந்து 20 மில்லியன்ஸ் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து ஹெல்த்தியான மேன் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த பிரச்சனைக்கே நம்ம முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு தீர்வு சொல்லியிருக்கேன். ஸோ வாங்க, அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, வெண்டைக்காய். இந்த வெண்டைக்காயை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன சைஸாக இருந்தது அப்படின்னா ஒரு 3-4 வெண்டைக்காய் எடுத்துக்கோங்க. பெரிய சைஸ் வெண்டைக்காயாக இருந்துச்சு அப்படின்னா 3 மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. 2-3 தடவை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு, இந்த எட்ஜு இந்த எட்ஜு ரெண்டு ஓரங்களையும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, சென்டரில் மட்டும் கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு ஒரு 500 ml தண்ணீர், கிட்டத்தட்ட உங்களுக்கு 2 கப் வரும், அதில் நீங்கள் ஊற வைங்க. 7-8 மணி நேரம் நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் முந்தின நாள் நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். 500 ml தண்ணியில் இதை மாதிரி வெண்டைக்காயை 8 மணி நேரம் நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஸோ இது இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம தண்ணியை மட்டும் வடிகட்டி எடுத்தாச்சு. இது என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, தினமும் காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் இதை குடிங்க. தொடர்ந்து 30-60 நாட்கள் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னாலே நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து நல்ல ஒரு ஸ்டாமினாவை கொடுக்கும். அது மட்டும் இல்லை, ப்ரீமேச்சுர் எஜாகுலேஷனை வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வெண்டைக்காயை நீங்கள் தினமும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துடலாம். செகண்ட் என்ன அப்படின்னா, இந்த பீட்ரூட் கேரட் வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு பீட்ரூட் ஒரு கேரட் எடுத்துக்கோங்க. சின்ன சைஸ் பீட்ரூட் ஒன்று எடுத்துக்கோங்க, அது மாதிரி சின்ன சைஸ் கேரட் ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ரெண்டுமே நல்லா தோல் நீக்கிட்டு சுத்தமாக கழுவிட்டு சின்ன சின்னதாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் எந்த மெத்தடில் வேணாலும் நீங்கள் சாப்பிட்லாம். பச்சையாக உங்களால் சாப்பிட முடியும் அப்படின்னா கூட நீங்கள் இந்த ரெண்டையுமே பச்சையாக சாப்பிட்டுக்கோங்க. அப்படி இல்லைனா ரெண்டையும் சேர்த்து நீங்கள் ஜூஸ் பண்ணி கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா நான் சொல்கிற மெத்தட்லேயே நீங்கள் சாப்பிடுங்க. ஸோ அதை இப்போ ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஒரு பாத்திரத்தில் 500 ml தண்ணீர் ஊற்றிக்கலாம். இது கிட்டத்தட்ட உங்களுக்கு 2 கப் வரும். ஸோ அதில் நம்ம வெட்டி வச்சுருக்கிற அந்த கேரட் பீட்ரூட் துண்டுகளையும் நம்ம சேர்த்துடலாம். இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக நம்ம சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும். இதுதான் நமக்கு வந்து அந்த ஸ்பெர்ம் கவுண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது கூட 1 டீஸ்பூன் நம்ம மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு பொடியாக கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம் நீங்கள் சேர்த்துக்கோங்க, இதுவும் நீங்கள் பொடியாக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நல்லா நம்ம ஒரு 10-15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை 15 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம போட்டிருக்கிறது எல்லாமே நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கூல் ஆகட்டும். இது நம்ம இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. இது நீங்கள் கண்டிப்பாக ஃபில்டர் பண்ணி தான் குடிக்கணும் அப்படிங்கிறது இல்லை, அந்த வெஜிடபிளோடு நீங்கள் சேர்த்து கூட நீங்கள் அப்படியே குடிச்சிடலாம். ஸோ இது கூட நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம்.
இதை ஒரு நாளைக்கு ஒரு தடவை மட்டும் நீங்கள் குடிங்க. அது காலையில் வெறும் வயிற்றில் தான் குடிக்கணும் அப்படிங்கிறது இல்லை, சாப்பிட்ட பிறகு கூட நீங்கள் குடிச்சிக்கலாம். காலை மதியம் இரவு எப்போ வேணாலும் நீங்கள் குடிச்சிக்கோங்க, ஒரு நாளைக்கு ஒரு தடவை எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தினமும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா வாட்டரிசம்மனுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு மருந்து இது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ இந்த வாட்டரி சம்மனுக்கான ரீசன் என்ன, என்ன காரணம் அதனால் நமக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தது அப்படின்னாலும் வரும். முக்கியமாக நைட் ஷிஃப்ட் பார்க்குறவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வரும் உடல் பருமன் அதிகமாக இருக்கிறது, அதுக்கப்புறமா ட்ரக்ஸ் ஏதாவது எடுத்துப்பாங்க, அதுக்கப்புறம் துரித உணவுகள், கேனில் அடைக்கப்பட்ட உணவுகள் அவங்க ரெகுலராக சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு இந்த மாதிரி வாட்டரி சம்மன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து போதுமான அளவு இல்லை அப்படின்னாலும் வாட்டரி சம்மனுக்கான ஒரு ரீசன் தான் சொல்லலாம். அதுக்கப்புறமா லோ லெவல் ஆஃப் டெஸ்டோஸ்டீரன், அதோட லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறமா டூ மச் மாஸ்டர்பேஷன், இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சம்மன் வாட்டரியாக தான் இருக்கும். ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடிய ஷாம்பூ யூஸ் பண்ணாலும் சரி தான், ஏதாவது பியூட்டி ப்ராடக்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அதுக்கப்புறம் முக்கியமாக என்ன அப்படின்னா லேப்டாப்பை எப்போதுமே மடி மேலே வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இது என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு அந்த டெஸ்டிக்கலோட டெம்பரேச்சர் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்பேமோட லெவலை வந்து உங்களுக்கு குறைச்சிரும். ஸோ அதனால் லேப்டாப்பை எப்போதுமே மடி மேலே வச்சு யூஸ் பண்ணாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் ரெமடி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ வாழைப்பழம் தான் இது, வந்து நாட்டு வாழைப்பழம். ஸோ நீங்களும் நாட்டு வாழைப்பழம் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைன்னா செவ்வாழைப்பழம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு பொட்டாசியம் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து பாடிக்கு நல்லாவே உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லை, வாட்டரி சம்மன் இல்லாமல் அந்த ஃப்ளூயிட் வந்து உங்களுக்கு திக்காக இருக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை என்ன பண்ணுங்கள் அப்படின்னா தினமும் காலையில் ஒன்று நைட்டு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இதுவும் நீங்கள் வெறும் வயிற்றில் தான் நீங்கள் சாப்பிட்ணும் அப்படிங்கிறது இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துடலாம். இந்த ஆளி விதை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஃப்ளாக்ஸ் சீடு. இது உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகள்லேயும் கிடைக்கும், அப்படின்னா டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கேட்டுக்கோங்க, சூப்பர் மார்க்கெட்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது ஒரு 50 கிராம் நீங்கள் வாங்கிக்கோங்க. 50 கிராம் வாங்கி நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு பேனில் போட்டு இதை நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ 50 கிராம் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு 4 டேபிள்ஸ்பூன் உங்களுக்கு வரும். கிட்டத்தட்ட இது வந்து எள்ளு மாதிரி தான், உங்களுக்கு நல்லா வெடிச்சு வரும். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இது நம்ம வறுத்து எடுத்துருக்கோம். இது கொஞ்சம் ஆறுனதுக்கு பிறகு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இது கூட நம்ம பனங்கற்கண்டு சேர்த்துக்கலாம். பனங்கற்கண்டு ரெண்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி நம்ம எடுத்துக்குவோம் இப்போது. ஸோ இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான பால் எடுத்துக்கோங்க. அதாவது காய்ச்சிய பால் வெதுவெதுப்பாக இருக்கணும் உங்களுக்கு. ஸோ அதில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பவுடர் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஃப்ளாக்ஸ் சீடை வந்து நம்ம இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா 1/2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு 7 கிராம் வரும் உங்களுக்கு. ஸோ இது எப்போ சாப்பிடுங்க அப்படின்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு நீங்கள் முன்னாடி எடுத்துக்கோங்க, சாப்பிட்டதுக்கு பிறகு. ஸோ இது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷுவல் டெபிலிட்டிக்கும் அப்புறம் ப்ரீமேச்சுர் எஜாகுலேஷனுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வாட்டரி சம்மனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல், உங்களுக்கு சூப்பர் எஃபெக்டிவ் ரெமடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை சொல்லலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ டெய்லி ஒரு ஃப்ரெஷ்ஷான மாம்பழம் நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா தினமும் ஒரு மாம்பழம் நல்லா ஃப்ரெஷ்ஷான பழம் நீங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கோங்க. இது காலையில் வெறும் வயிற்றில் தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிறது இல்லை, சாப்பிட்டதுக்கு பிறகு நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். டெய்லி ஒன்று நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா இதுவுமே உங்களுக்கு வாட்டரி சம்மனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இது சாப்பிட்டதுக்கு பிறகு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா
ஒரு கிளாஸ் மோர் நீங்கள் எடுத்துக்கோங்க. சில்லுன்னு இருக்கிற மோர் நீங்கள் சாப்பிடுங்க. மாம்பழம் சாப்பிட்டதுக்கு பிறகு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டெய்லி 2-3 பேரிச்சம் பழம் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அது கூட ஒரு கிளாஸ் பால் நீங்கள் எடுத்துக்கோங்க. பாலும் நீங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த பேரிச்சம் பழமும் நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஸோ அவ்வளோதான் என்னோட இந்த வீடியோவுக்கு. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.